அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். சோப்பின் அழுக்கு நீக்கம் செயல்பாடு இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது துணிக்கு நம்ம சோப்பு போடுறோம், அழுக்கு போகிறதுக்காக சோப்பு போடுறோம். இந்த சோப்பு துணியில் இருக்க அழுக்கை நீக்குது. அது எப்படி நீக்குது, என்ன பண்ணுது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக நமக்கு சோப்பு மூலக்கூறோட அமைப்பு தெரியணும். சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துப்போம். நம்ம சோடியம் பால்மிட்டேட், இது சோப்பாக செயல்படும் ஒரு மூலக்கூறு. இதோட ஃபார்முலா பாருங்க, CH3 CH2 14 தடவை COONA. அப்போ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? இங்கே ஒரு CH3ல ஒரு கார்பன் இருக்கு, இங்கே 14 கார்பன் இருக்கு. 14 × 1 = 15, இங்கே 1 = 16 கார்பன் இருக்கு, கரெக்டா? எப்போ நம்ம பால்மிட்டேட் அப்படின்னு சொல்கிறோமோ அது ஒரு உப்பு, சோடியம் பால்மிட்டேட். பால்மிட்டிக் அமிலத்தோட சோடிய உப்பு தான் இந்த சோடியம் பால்மிட்டேட். இப்போ இதோட பாண்ட்லைன் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இதுதான் சோடியம் பால்மிட்டேட்டோட பாண்ட்லைன் ஃபார்முலா. இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 16 கார்பன் கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து இந்த சோப்போட செயல்பாட்டுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த பகுதி தான். இந்த NA+ இது கூட அப்படியே NA+ இருக்கும், சரியா? இந்த கார்பாக்சிலேட் அயனின் பேர். இந்த கார்பாக்சிலேட் அயனியை நம்ம இது மாதிரி நல்லா இந்த ஒரு ஒரு கார்பனையும் எத்தனை இருக்குதுன்னு தெரிகிற மாதிரி நம்ம இப்படி பிரித்து பாண்ட்லைன் ஃபார்முலாவாக எழுதியிருக்கோம். காரணம் என்னென்னா, இதோட பங்கு தான், இவங்க ரெண்டு பேரோட இந்த COO- இருக்குல்ல, இதுவும் இந்த நீட்டாக இருக்குல்ல ஹைட்ரோ கார்பன் பகுதி, இது ரெண்டு பேர் தான் இந்த சோப்போட அழுக்கு நீக்கும் செயல்பாட்டில் மிக 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 முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அதனால் இதை பிரித்து போட்டாச்சு. சோப்போட அழுக்கு நீக்கும் செயல்பாடு கார்பாக்சிலேட், இதுதான் கார்பாக்சிலேட் அயனியோட நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது, அதுதான் காரணம். இப்போது இந்த கார்பாக்சிலேட் அயனி இதிலிருந்து CH3லேருந்து COO- வரைக்கும் இருக்கிற இந்த அயனியை கார்பாக்சிலேட் அயனின்னு சொல்கிறோம். இதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். எப்படி ரெண்டாக பிரிக்க போகிறோம்னா, இதிலிருந்து இது வரைக்கும், சரி, இது COO- இது கார்பாக்சில் பகுதி, இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள இந்த பகுதியை ஹைட்ரோ கார்பன் பகுதின்னு சொல்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பிரிக்கிறோம், பட் இவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கனெக்டடாக இருக்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டு பகுதிக்கும் வித்தியாசமான தன்மை இருக்குது. நான் சொன்ன கார்பாக்சில் பகுதியில் COO- இருக்குது, மைனஸ் இருக்குது, எதிர்மின் சுமை இருக்குது, அதனால் அது முனை உற்ற பகுதி, முனை உற்ற பகுதி. ஹைட்ரோ கார்பன் பகுதி பார்த்தீங்கன்னா முனைவற்ற பகுதி. ஆக்சுவலாக புக்கில் இது தப்பாக பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, முனை உற்ற பகுதின்னு கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல, நீங்கள் அதை பார்த்து மாற்றிக்கோங்க. முனைவற்ற பகுதி இது, முனைவற்றனா எந்த மின்சுமையும் இல்லாத பகுதி இந்த ஹைட்ரோ கார்பன் பகுதி. இந்த முனைவுற்ற பகுதி பார்த்தீங்கன்னா நீர் விரும்பும் தன்மை உடையது. ஹைட்ரோ கார்பன் பகுதி, முனைவற்ற பகுதி நீர் வெறுக்கும் தன்மையுடையது. அதனால் இந்த ஹைட்ரோ கார்பன் பகுதி நீரில் கரையிறது கிடையாது, கார்பாக்சில் பகுதி நீரில் கரையுது. இந்த ஹைட்ரோ கார்பன் பகுதி நீரில் கரையிறது கிடையாது, ஆனால் எண்ணெயிலையும் பிசுக்குலையும் அழுக்குலையும் கரையும். இப்போது துணியில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு, தேவையில்லாத தூசி துகள், இதெல்லாம் தான் நம்ம அழுக்குன்னு சொல்கிறோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இந்த சோப்பில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் பகுதி நீரில் கரையிறது கிடையாது, எண்ணெய் மற்றும் பிசுக்கில் கரைகிறது. அப்போது சோப்பில் ரெண்டு பகுதி இருக்குன்னு சொன்னோம், ஒன்று ஹைட்ரோ கார்பன் பகுதி, இன்னொன்று கார்பாக்சிலேட் பகுதி. இப்போ ஹைட்ரோ கார்பன் பகுதி நீரில் கரையாது, அழுக்கில் கரையும், ரைட்டா? கார்பாக்சிலேட் அது கூடவே சேர்ந்துருக்கிற அந்த கார்பாக்சிலேட்டு தொகுதியில் ஹைட்ரோ கார்பன் பகுதியும் இருக்குது, கார்பாக்சிலேட் முனையும் இருக்குது. ஹைட்ரோ கார்பன் பகுதி அழுக்கில் கரையும், அந்த கார்பாக்சிலேட் முனை அழுக்கில் கரையாது. அப்போ என்ன பண்ணும், இது வெளியில் நீட்டிகிட்ருக்கோம், இது
கரைஞ்சி போயிடும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கனெக்டட். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த படத்தில் பாருங்கள், சோப்பு ஒரு மூலக்கூறு சோப்பு தான் இது. இப்போ COO மைனஸ்னு இருக்குல்ல, அந்த பகுதி இது, நீரில் கரையக்கூடிய பகுதி. இப்போ ஹைட்ரோ கார்பன் பகுதி ஒரு லாங் செயின் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் இது, கூட இருக்க NA ப்ளஸ். இப்போ இதில் பாருங்கள், இது இந்த முனை, இதுதான் கார்பாக்சிலேட் முனை, இது கரையாது, அப்போ வெளியில் நீட்டிகிட்ருக்கோம். ஆனால் இது ரெண்டும் கனெக்டடு, இந்த பார்ட் அப்படியே, இது என்ன ஆகிடும், அப்படியே இது கரையும், கரைகிறது, கரையும். எதில் கரையும், அழுக்கில் கரையும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், இங்கே இதுதான் அழுக்கு இருக்கிற இடம். இப்போ நம்ம சோப்பு போடுறோம், இது அழுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது. இப்போ நம்ம சோப்பு போடுறோம், சோப்பு சோப்பை போடுறப்ப இதெல்லாம் பாருங்கள், சோப்பு துகள்கள் ஒன்று ஒன்று சோப்பு துகள். இப்போது இந்த வால் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் பகுதி, இது எல்லாமே என்ன பண்ணும், அழுக்கில் கரையும். இந்த உருளை உருளையாக இருக்குல்ல, ஸ்பியர்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் கார்பாக்சிலேட் முனை, அதுக்கெல்லாம் மைனஸ் சார்ஜ் இருக்குது, அதெல்லாம் எண்ணெயில் கரையாது, ஆனால் அவங்களுக்கு தண்ணியை பிடிக்கும். புரியுதா, ஒரே பர்சனு, ஒரே ஆள், ஒரு ஆளோட ஒரு பகுதிக்கு தண்ணியை பிடிக்குது, ஒரு பகுதிக்கு எண்ணெயை பிடிக்குது, எண்ணெய் துகளை பிடிக்குது, கிரீஸை பிடிக்குது, அழுக்கை பிடிக்குது. அப்போ என்ன ஆகுது, இது வந்து கரைஞ்சிருது, இது வந்து இந்த வால் மாதிரி இருக்குல்ல ஹைட்ரோ கார்பன் பகுதி, அது என்ன, அது இதில் கரைஞ்சிருது. இது கரையாது, அப்படியே நீட்டிகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே தண்ணி இருக்கா, தண்ணி பிடிக்குதா, அதனால் இவங்களாம் கரைஞ்சா கூட இது என்ன பண்ணுது, இந்த முனை கார்பாக்சிலேட் முனை நீரை அதிகமாக விரும்புவதால் அதெல்லாம் அப்படியே நீரை நோக்கி கவரப்படுகின்றன. அப்போ இந்த சர்ஃபேஸை தாண்டி, இந்த பரப்பை தாண்டி அவங்கெல்லாம் நீர் மேலுள்ள கவர்ச்சி காரணமாக வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துவிட்ட உடனே ஆனால் அவங்களோட ஒரு எண்டு எங்கே இருக்குது, அழுக்கில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு திவளையை உருவாக்குறாங்க. இது எப்படி உருவாகுறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்கெல்லாம் வெளியில் வரப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி ஆளுங்க அப்படியே வந்து ஒன்றாகி இப்படி வந்துடுறாங்க, இது மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா, ஒரு பேர் வைக்கிறாங்க டெக்னிக்கலாக, நுண் கொழுப்பு பொருள் திவளை. நுண் ரொம்ப சிறிய, கொழுப்பு இந்த அழுக்கு தான், எண்ணெய் பசை இருக்கிற இந்த கிரீஸ் போன்ற அழுக்கை தான் கொழுப்புன்றாங்க. நுண் கொழுப்பு பொருள் அப்படியே ஒன்றா சேர்ந்துருது, அதனால் திவளை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், மிசல்ஸ். இப்போ இது மாதிரி ஃபார்ம் ஆனவுடனே இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எண்டெல்லாம் பாருங்கள், இவங்களை சுற்றி பாருங்கள், மைனஸ் சார்ஜ் தான், சரியா, எல்லாமே கார்பாக்சிலேட் முனை தான். உள்ளே இருக்கிற ஹைட்ரோ கார்பன் பகுதி அழுக்கில் கரைஞ்சி போய் உள்ளே இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து பவர் அதிகம். இப்போ தண்ணியை இவங்க விரும்புகிறாங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணுறோம், தண்ணி போட்டு துணியை வந்து தண்ணியில் போட்டு அலசுகிறோம். அப்போ இந்த ஃபுல்லாக மைனஸ் தானே, நீரை இவங்களுக்கு பிடிக்கும் தானே, அப்போ அந்த நீரோடு சேர்ந்து வெளியேறிடுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம், வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் கார்பாக்சிலேட் தொகுதிகள் நீரினால் வலுவாக கவரப்படுகின்றன. அப்போ என்னாகும், அந்த கீழே எல்லாம் கரைஞ்சி அப்படியே இருக்கும், நீர் நம்ம தண்ணி ஊற்றுறோம், அதனால் என்னாகும், அழுக்கில் கரைஞ்சி போன ஹைட்ரோ கார்பன் பகுதியை சேர்த்து இழுத்துக்கிட்டு இந்த மூலக்கூறு வெளியில் வந்து அந்த நான் சொன்ன நுண் கொழுப்பு பொருள் திவளை உருவாக்கும். இந்த நுண் கொழுப்பு பொருள் திவளையை சுற்றி மைனஸ் சார்ஜாக இருக்கிறதுனால, நீரோட அதிக கவர்ச்சி விசை இருக்கிறதுனால துணியை அலசுறப்ப அந்த திவளை வந்து நீரோடு வெளியேறிடும். இதில் ரொம்ப ரொம்ப ரெண்டு முக்கியமான பாயிண்ட் யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி உருவான திவளையெல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப பெரிய திவளையை உருவாக்காதா, கண்டிப்பாக உருவாக்காது. காரணம், ஒரு ஒரு நுண்கொழுப்பு பொருளோட மேற்பரப்புலையும் எதிர் மின்சுமை இருக்குது. அப்போ ஒரு திவளைக்கு சுற்றி எதிர்மின் சுவை, இன்னொரு திவளையோட சுற்றி மேற்பரப்பில் எதிர்மின் சுமை, அப்போ ஒரே மின்சுமை இருக்குது. எப்படி ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகும், கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகாது, ஒன்றோட ஒன்று சேராது, நீரோடு சேர்ந்து வெளியேறிடும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோப்போட அழுக்கு நீக்கும் தன்மை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் இருக்குது, நீரில் கரையாத பிசுக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பால்மமாக்கும் காரணியாக சோப்பு செயல்படுது. ஸோ இந்த தன்மை தான் சோப்போட அழுக்கு நீக்கும் தன்மைக்கு மிக மிக முக்கியமான பெரிய காரணமாக இருக்குது. ஸோ இவ்வளோதான்.
சோப்போட அழுக்கு நீக்கும் தன்மை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.